ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம தலை அஜித்தை பற்றி தாங்க. நம்ம தலை அஜித் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஹெலிகாப்டர் சோதனை பைலட்டாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்தில் ஆளில்லா வானூர்தி தொடர்பான போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிரிவு மாணவர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு வானூர்திகளை இயக்க ஆலோசகராக UAV அட்வைசர் நடிகர் அஜித்தை அண்ணா பல்கலைக்கழகம் நியமனம் செய்துள்ளது. மேலும் சோதனை ஹெலிகாப்டர் பைலட்டாகவும் அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாணவர்களுக்கு உதவும் வகையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடிகர் அஜித் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தன்னை அர்ப்பணித்துள்ளார். திரையுலகில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் நடிகர் அஜித் ஒரு முறை MIT வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக 1000 ரூபாய் மட்டுமே ஊதியம் பெறுகிறார். ஆனால் அந்த 1000 ரூபாயும் அங்கு பயிலும் ஏழை மாணவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிட்டார். இது குறித்து MIT-யின் ஏரோஸ்பேஸ் துறையின் பேராசிரியரும் இயக்குநருமான செந்தில்குமார் கூறியதாவது, ஒவ்வொரு வருடமும் ஆஸ்திரேலியாவில் UAV சேலஞ்ச் போட்டிகள் நடைபெறும். இந்த போட்டிகளை அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து நடத்துகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து மாணவர்கள் பங்கேற்பார்கள். ஆனால் 55% பேர் மட்டுமே இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறுவார்கள். UAV சேலஞ்ச் போட்டியில் சோதனை கூடம் ஒன்றிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் நோயாளி ஒருவர் இருப்பார். மாணவர்கள் சோதனை கூடத்தில் இருந்து ரிமோட் மூலம் ஆளில்லா வானூர்தியை இயக்கி நோயாளியின் இரத்த மாதிரியை எடுத்து மீண்டும் சோதனை கூடத்துக்கு கொண்டு வர வேண்டும். எந்தவித தடையுமின்றி சரியான பாதையில் இயக்கி சூட்சமாக வானூர்தியை கையாள வேண்டும். நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க நடிகர் அஜித்தை அணுகினோம். அவர் எந்தவித சிரமமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதற்கு ஒப்புக்கொண்டார். ஆளில்லா வானூர்தி, ட்ரோன் போன்றவைகளை இயக்குவதும் ஹெலிகாப்டர் ஓட்டுவதிலும் அவர் சிறப்பானவர். எனவே நடிகர் அஜித் கண்டிப்பாக எங்கள் மாணவர்களை பலப்படுத்துவார் என்று நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். மேலும் இது போன்ற இன்னும் பலவிதமான செய்திகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.